நண்பர்களே, பழனி முருகன் டிராக்டர் ஏஜென்சி ஸ்வராஜ் கம்பெனியில் புதுசாக ரெண்டு வண்டி டெமோன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு பைக் டைப்பில் இருந்தது. அதை பற்றி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளார போனேங்க. அந்த கம்பெனியிலேருந்து சர்வீஸ் மேனேஜர் வந்து நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரதுக்காக வந்தாங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க, பேர் வந்து கோடு. இந்த வண்டியை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தரதுக்கு பாருங்கள் சர்வீஸ் மேனேஜர் வந்துருக்கிறார். வாங்க போகலாம். நண்பர்களே, நம்ம அரூர் பைபாஸ் வழியாக வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் டிராக்டர் ஷோரூம் வழியாக நம்ம வந்து கடந்து போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக் டைப்பில் ஒரு டிராக்டர் நிறுத்தியிருந்தாங்க. அதை வந்து நம்ம அதோட முழு விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரை வந்து கேட்கும் போது அவர் வந்து டிராக்டர் நிறுத்திக்கணுன்ட்டார். அதோட முழு விவரத்தை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயா வணக்கம். ஐயா, பழனிமுருகன் டிராக்டர்ஸ் அரூர் சர்வீஸ் மேனேஜராக இருக்கேன். சார் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு என்கொயரி கொடுக்கலான்ட்டு. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராக்டர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ரேட்டு வருது, எவ்வளோ ஒரு லிட்டருக்கு வந்து பெட்ரோலா இல்லை டீசலா, ஒரு லிட்டருக்கு எத்தனை மணி நேரம் ஓடுது? ஐயா வணக்கம், இது வந்து டிராக்டர் கிடையாது, மிஷின். இது டிராக்டர் கான்செப்டே 100% கிடையாது, மிஷின். ஒரு விவசாயியுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு வந்து கூலி ஆட்களை குறைக்கிறதுக்காக இந்த மிஷின் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸ்வராஜ் கம்பெனி புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்போ வந்து இது டிராக்டர், டிராக்டர் இல்லை, ஒரு மிஷின், வேலை செய்கிற மிஷின். இதோட காஸ்ட் என்ன ரேட் வருதுங்க? இதோடைய காஸ்ட்டு 230,000 ரூபா மிஷின் ப்ளஸ் ரொட்டாவட்டரோட நாங்கள் கொடுத்துட்றோம். பாருங்கள் இந்த வேலை செய்கிற மிஷினு, இது வந்து ரொட்டாவட்டர். இது பாருங்கள், இது ரெண்டும் 20 பிளேடு 20 கத்தியுடைய ரொட்டாவட்டர். இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா 20 பிளேடு கொண்ட ரொட்டாவட்டர் இருக்குங்க, கத்தி உண்டு, கத்தி. இது வந்து பெட்ரோலா டீசலா? பெட்ரோலில் இயங்கக்கூடிய மிஷின். மணிக்கு 2 லிட்டர் பெட்ரோல். பாருங்க நண்பர்களே, ஒரு மணி நேரத்துக்கு வந்து இது 2 லிட்டர் பெட்ரோல் பிடிக்குதுங்களாம். ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பவர் டில்லர் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பவர் டில்லர் வந்து சேஃப்டி கிடையாது, நடந்து போனால் நம்மளுடைய உழைப்பு அதிகமாகுது. சொகுசாக உக்காந்துன்னு போகிறதுக்கு தான் இந்த மிஷின் நாங்கள் வந்து ஸ்வராஜ் கம்பெனியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த மிஷினில் வந்து ஃபார்வேர்டு 6, ரிவேர்ஸ் 3 ஆப்ஷன் உண்டு. ஃபார்வேர்டு 6 கீர்லேயும் ரிவேர்ஸ் 3 கீர்லேயும் உடைய அந்த ஆப்ஷன் உண்டு. ரிவேர்ஸ் கீர் 3, ஃபார்வேர்டு 6 ஆப்ஷன் உண்டு. பிடிஓ வந்து 1000, டிராக்டர்லேயே வந்து 540 தான் இது. இதில் வந்து 1000 ஸ்பீடு பிடிஓ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொட்டாவேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், கல்டிவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்ஃபார்மன்ஸாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார் போடலாங்களா? பார் போடலாம், பார் போடலாம். பாருங்கள் நண்பர்களே, கரும்பு தோட்டத்துக்கு பார் போடுறதுக்கு நல்ல வசதியாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 கீர், பின்னாடி 3 கீர் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி 6, பின்னாடி 6. முன்னாடி 6, பின்னாடி 3 கீர் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையில வந்து ஒவ்வொரு இதை டூல்ஸை வந்து மாற்றி மாற்றினாங்கன்னா கரும்பு பார் போடலாம். என்ன என்ன சொல்லுங்கள், கரும்பு பார் போடலாம். கரும்பு போகிற ரொட்டாவேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், கல்டிவேட்டர், ஸ்ப்ரேயர், டைலர் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னது கொடுத்துருக்குறாங்க? இது பிடிஓ கீர், நம்ம ரொட்டாவேட்டருடைய பிடிஓ கீர். ரொட்டாவேட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது, குறைச்சி போகிறது, ஒரே கீர், ஒரே ஆப்ஷன் தான். இது சிங்கிள் கிளச்சி ஆப்ஷனு, சிங்கிள் கிளச்சி ஆர்ன் மேனுவல் ஸ்டேரிங் தான், பவர் ஸ்டேரிங் கிடையாது, மேனுவல். இது செல்ஃபு வந்து பவர் ஸ்டேரிங், இது மேனுவலாகவும் போட்டுக்கலாம், செல்ஃபாகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஆப்ஷன்லேயும் இருக்குது. இது சர்வீஸ் காஸ்ட்டுன்னு போகும்போது வெரி லோ. பைக்கு என்ன சர்வீஸ் காஸ்ட்டோ அதே தான், ஒரே வந்து செலவு வந்து கம்மியாக வருது. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ட்ரில்லருக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த வண்டியில் வந்து நம்ம உக்காந்துன்னு சொகுசாக வண்டி ஓட்டலாம். பவர் ட்ரில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டியில் தான் உட்கார ஆப்ஷன் இருக்கும், அது பின்னாடி இருக்கும், அது சேஃப்டி கிடையாது, அது சேஃப்டி இல்லை, கீழே தள்ளிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெஷினு, இருந்தாலும் இங்கே இருக்கிற டைப் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் மாதிரி இருக்கிறது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சொகுசாக எத்தனை மணி நேரம் ஓட்டினாலும் நம்மளுக்கு வந்து உடம்பு அலுப்பு தெரியாது நண்பர்களே. ஒரு சின்ன விவசாயி வந்து ஆள் பற்றாக்குறைக்கு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுக்கணுங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருக்கிற விவசாயிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வண்டி ஓட்டி பார்க்கலாங்களா? கண்டிப்பாக ஓட்டலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கிளச்சி அந்தாண்டு இருக்குது பாருங்க, கிளச்சி கிளச்சி அழுத்திக்கிட்டு நம்ம கீர் வந்து இது ஃபஸ்ட்டு கீர், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ரிவேர்ஸு நியூட்டன் லோ ஐயில் இருக்குது. நம்ம முன்னாடி லைட்டாக தந்திங்கன்னா லோ போட்டு பிடி கீர் போட்டிங்கன்னா இது ரிவேர்ஸு.
நம்ம வந்து புதுசாக ஓட்டுறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்து ஓட்டினா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆழமாக பில்லெல்லாம் வெட்டி நம்மளுக்கு வந்து சூப்பராக கொடுக்குது. இந்த மாதிரி வந்து மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் கிடையாது மிஷினு, ஒவ்வொரு விவசாயம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து வேலை குறையும் தோப்பு ஆகிடுது எங்களுக்கு ஓட்டுறதுக்கு. இப்போ மாந்தோப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சந்தில் வேணாலும் சுற்றி சுற்றி ஓட்டிக்கலாம், பாக்குத்தோப்புலேயும் ஓட்டலாம், மாந்தோப்புலாம், தேங்காய் தோப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்ட் வந்து வெரி வெரி ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த காலத்தில் வந்து கூலியால் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. சரிங்க நண்பர்களே, இந்த மெஷின் பிடிச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் காண்டாக்ட் நம்பர் தரேன், அந்த காண்டாக்ட் நம்பரில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. நண்பர்களே, இந்த மெஷினும் நம்மளோட வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.